உதாசீனப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம நம்ம பண்ணிட்டோம், நம்ம குழந்தைகளாவது அந்த உதாசீனப்படுத்தாத கற்றுக்கிறதுக்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். தமிழ் கிளாஸு அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் ஆரம்பிக்க போது செகண்ட் செஷன். தயவுசெய்து குழந்தைகள் அனுப்புங்க. தமிழ் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தமிழ் சொல்லி ஏற்பாடு பண்ணுது. யோகா சொல்லி தந்துட்டுருக்கோம். அவங்க வருங்காலத்துல அவங்களால சொல்லி தர முடியாது, அதுக்கு அவங்களே கேட்டு மாற்ற ஏற்பாடு பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்சா யாரையாவது கை காட்டி விட்டு போட நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள் எதுக்கு சொல்றோம்னா, தமிழ் சொல்லுங்க வந்து நாட்டில் சாப்பாடு சொல்லணும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது வந்து நம்ம தமிழ் மொழியோட பெருமையையும் தமிழ் நாட்டோட பெருமையையும் எல்லா இடங்களிலும் பரப்பணும். தமிழன் என்று சொல்லலாம், தலைவன் வந்து நிலவா அப்படின்ற பழமொழி கேட்பேன். எப்பவுமே நம்ம ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும். எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் தயவுசெய்து எங்கிட்ட சொல்லுங்கள், எங்களால் முடிச்ச உதவிகள் செய்கிறோம். இப்போ நாட்டு இங்கே வியர்னால் இருக்கிற தமிழர்கள் மொத்தம் பிரச்சனை இல்லை. மெட்ராஸ்லேருந்து எத்தனை பேர் மெயின் எழுதலாம் தெரியுமா அவருக்கு? இங்கே வியர்னா நல்ல சிட்டியா சார், இங்கே வந்து வேலை செய்யலாமா சார்? இங்கே வியர்னா நல்ல சிட்டியா சார், இங்கே வந்து படிக்கலாமா? வாரத்துக்கு ஒரு மெயின் வருது. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம். வந்துக்கிட்டும் இருக்காங்க, அதில் வந்த ஒரு ஸ்டூடெண்டே இருக்காங்க. இங்கே வீட்டில் எப்படி சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கலாம் அப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு இங்கே வந்திருக்கான். அதே மாதிரி சாஸ்பூரில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இன்ஸ்பூரில் ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபேமிலியே வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது எங்களுக்கு சாஸ்பூரில் யார் இல்லை சார், எங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மெயில் எழுதுறாங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறோம் நாங்கள். இந்த தமிழ் சங்கம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பணம் காசு பொருள் இதற்கெல்லாம் நாங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்கறதில்ல. எதிர்பார்க்காத எங்களுடைய உழைப்பை உங்களுக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம தமிழ் மொழிக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும். உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வரப்போகிற வருஷத்துலேருந்து இந்த தமிழ் சங்கம் மேலே மேலே வளர்ந்துட்டு வரணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உதவி, வாழ்த்துக்கள் எல்லாம் தேவை. நன்றி, வணக்கம். கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிரபலம் சொல்லிட்டு போனாங்க, அடுத்து பசங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி உடனே அதை யோசித்து முதலாளிமா சொல்லிட்டாங்க, நம்ம குல்காண்டிலேருந்து குல்கா அது வந்து இனிமேல் இங்கே பண்ணுற பசங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. அவங்க மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகள். இன்றைய நாளிலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று எங்களை எல்லோரும் கண்டுகளிக்க வைத்த பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை விசேஷ விதமாக இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய ஒரு கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் அண்ட் ப்ரொபோசல், இஸ் கேன் பி ரிஜெக்டட் ஆகும். இந்த தமிழ் பழைய தொன்மை வாய்ந்த கலாச்சார பண்பாட்டு நாகரிகமுடைய தமிழ் மொழியும்
அதன் கலாச்சாரம் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி போய் சேருது என்பதை என்னை கேள்விப்படும். எப்படி நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும்? இங்க நான் ஒரு கிரேன் பார்க்கல, வெளிநாட்டுக்காரர்கள் கலை கலாச்சார பண்பாடை எப்படி நம்முடைய கலையை இந்த நாட்டுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் சொல்லும் பொழுது எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அது எந்த டவுட்டும் இல்லை, நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துறவங்க அவங்களுடைய விளம்பரங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களே கொண்டு வந்து அவங்களுடைய பாட்ஸ் எல்லாத்தையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது செபஸ்டியன் கூஸ் பிரசன்ட் சான்சலரா வரப்போறோம் தெரியும். அவரை போன்றவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக உள்வாங்கி கொண்டு வரும் அவர் தான், எனக்கு தெரியும் அவரை. இப்படி நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை நாங்கள் உள்வாங்க முடியும், எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை அவங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதனுடைய ப்ரொபோசல் தேங்க் யூ டைரக்டர். ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ. ஐ அம் வெரி பிரிவிலேஜ் டு பீ ஹியர். தேங்க் யூ ஸோ மச். நாட்டை சொல்ல மாதிரி விஷயங்கள் நாட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம் பாரு, செபாஸ்டியன் கூச்சு இன்டர்நேஷனல் தலைவராக இருக்கும்போது அவரை நாங்கள் அழைச்சி அவருடைய அவர் வர முடியாத அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இங்கே இதே மேடையில் பேச்சுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி எந்த வினாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்திய யூனிவர்சிட்டி, ரெண்டாவது இந்த பிசிக்ஸ் போஸ்டே இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டோட தலைவருக்கு எங்களுக்கியாக அனுப்பிச்சுட்டு இருக்காரு லெட்ரு இமெயில்ஸு. அதே மாதிரி ஆஸ்திரியன்ஸ் கிட்டத்தட்ட 22 பேர் தமிழ் சங்கத்தில் மெம்பராக இருந்தாங்க. மெம்பராக இருந்து இப்போ மெம்பர் இல்லாத இருக்காங்க. என்ன காரணம் என்றால் நம்ம பேசுறதோ பாடுறதோ ஆடுறதோ எல்லாம் தமிழில் இருக்கிறதுனால எங்களுக்கு அதில் ஒன்றும் புரியறதில்லை. அதாவது ஒரு பாட்டை என்ன மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா ரெண்டு பேருக்கு உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பேருக்கு உட்காந்துருக்காங்க, அங்கே மூணு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கக்கிட்ட பேசுறது கூட சில பேர் நேரங்கள ஆள் இருக்கு. அவங்களுடைய ப்ரோக்ராம் நான் போயிருந்த ஒரு ஆள் வந்து பேசுறாங்க. இதுவும் செய்து கொண்டு தான் இருந்தோம். அவங்களுக்கு ஆஸ்திரியன்ஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுமை கிடையாது. இவ்வளோ நேரம் இருந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் அதாவது ஒரு பட்டிமன்றத்தை பார்க்கறது அவங்களுக்கு பொறுமை கிடையாது. நமக்கு ஒரு பட்டிமன்றம்னா தேவை, நமக்கு நம்ம செய்யணும் பார்க்கணும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு பாட்டு பாடுறதுனாக்க அந்த குழந்தை பாட்டு பாடுறதை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை கிடையாது. இப்போ டான்ஸுனாக்க டான்ஸை பார்க்குறாங்க, நல்லா ஆடலாம் நல்லா ஆடலான்னு சொன்னாலும் தவிர மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு சரி வராதனால தான் நாங்கள் அந்த ஆஸ்திரியன்ஸ் பக்கமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கோம். மற்றபடி யாரும் வர வேண்டாம் வரக்கூடாதுன்னு யாரையும் நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இருக்கோம். இதே தீபாவளி தீபாவளி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆஸ்திரியன்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு கலகாரம் இல்லை, ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இன்னும் நிறையா பண்ணுவோம். அதனால் வருங்காலத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மேலே மேலே நாங்கள் வரணும். வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நாங்களும் செய்வோம், நீங்களும் செய்யணும்னு ஆசையோடு சொல்லி கொடுக்கிறோம். நன்றி வணக்கம். எல்லா கம்யூனிகேஷனுக்கும் நன்றி. உங்களுடைய பயத்தெல்லாம் ஒதுக்கி சரியெல்லாம் அமைச்சிருக்கோம். நல்லா வளர ஒத்துழைச்சிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வருங்காலத்திலும் இதே மாதிரி உதவி செய்யலாம், ஒத்துழைக்கணும். நன்றி நன்றி நன்றி.